அத்வைதமும் அனுகிரக பாவமும் அத்வித்தீயமாக இருக்கும் அவ்யக்த சித்தியும் அந்த நிலையில் உள்ள பிரம்ம வித்யா குருவின் அனுகிரகத்தால் சிஷ்யருக்கு கிடைக்கும். அதுதான் உச்சாணியான லட்சிய சித்தி, சர்வமும் அடிபட்டு போன முடிவான நிலை. அப்படியென்றால் சர்வத்திலும் வியாபிக்கிற விஷ்ணு நிலையை ஏன் சொல்ல வேண்டும்? இங்கேதான் கருணை பிரேமை என்பது வருகிறது. சர்வமும் அடிபட்டு போன அத்விதீய ஸ்திதியை அடைந்த ஒரு மகான் அப்படியே தம் பாட்டுக்கு சமாதியில் இருந்து கொண்டிருக்காமல் ஒரு வேஷம் போட்டு கொண்டு உபதேசிக்கிறார் என்றால் சர்வத்துக்கு இறங்கி வந்துவிட்டார் என்றுதான் அர்த்தம். எதனால் இறங்கினார் என்றால் பிரேமையினாலே கருணையினாலேதான். தான் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும் என்ற கருணையினால்தான் இறங்கி வந்து உபதேசிக்கிறார். இறங்கத்தான் செய்கிறாரா என்றால் அப்படியும் சொல்ல முடியாது. மனோ நாசம் பூர்ணமாக பண்ணி பிரம்மானுபவம் பெற்றுவிட்ட ஒருவர் அப்புறம் அந்த நிலையிலிருந்து இறங்குவது என்பதே இல்லை. ஆனாலும் ஏன் எப்படி என்று தெரியாது. இதுவரை யாரும் அதை விளக்கி சொல்லவும் இல்லை. சர்வம் அடிபட்டு போன நிலைக்கு போனவர்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டே நிலை குலையாமலே சர்வத்தையும் பார்த்து பரம கருணை கொண்டு அதை நல்வழிப்படுத்தணும் என்று நினைத்து குருவேஷம் போட்டு கொண்டு உபதேசித்திருப்பதை நிறைய பார்க்கிறோம். ஆச்சாரியால் சுகாச்சாரியால் உள்பட பல பிரம்மனிஷ்டர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். ஏன் எப்படி என்றால் தெரியாது. அம்பாள் காரியம் கொட்டி கொட்டி குளவியாக்குகிறதில் சத்குருவானவர் சத்தான சிஷ்யனுக்கு அத்வைத சித்தி தருவதோடு துவைத லோகத்தில் இருக்கிற பெருவாரி ஜனங்களை லோக ரீதியான வாழ்க்கையிலே தர்மமாக நடக்க பண்ணி நல்வழிப்படுத்தவும் செய்கிறார். மறுபடி சொல்கிறேன், குரு லோக சம்பந்தப்பட்டிருப்பதால் அவருக்கு அசலே துவைத திருஷ்டி வந்துவிட்டதாகாது. அத்வைத்தமான ஒன்றையே துவைத்த பிரபஞ்சத்திற்கு உள்ளேயும் கண்டுகொள்கிற திருஷ்டியோடுதான் குரு காரியலோகத்தில் இறங்கியிருக்கிற மாதிரி இருப்பது. வாஸ்தவத்தில் இறங்கவில்லை, இறங்கின மாதிரி நமக்கு தோன்றுகிற நிலை. இது நம்முடைய தோற்றம்தான். அவருடைய உள் அனுபவத்தில் இரக்கம் ஏற்றம் எதுவும் கிடையாது. பிரபஞ்சம் என்கின்ற தத்துவத்தை அசலே பிரம்மத்தினின்று வேறாக பிரிந்த துவைத்தமாக பார்க்காமல் அதிலும் அத்வைத்த பிரம்மமே ஊடுருவி இருப்பதை வியாபித்திருப்பதை, அதாவது பிரம்மமே விஷ்ணுவாக எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பதை அனுபவபூர்வமாக கண்டு கொண்டு அவர் குரு வேஷம் போட்டு கொண்டு உபதேசிப்பது. அந்த கருணையில் ஒரு பெரிய ஆனந்தம் உண்டு. துவைத ஆனந்தமும் அத்வைத ஆனந்தமும் இப்படி என்று சொல்ல முடியாமல் கலந்த ஆனந்தம். அத்வைத அஸ்திவாரத்திலேயே எழும்பின ஆனந்தம், அதாவது உச்ச லட்சியம் நழுவாமலே உண்டான ஒரு வர்ணாதீதமான ஆனந்தம். இதுவும் அவரால் சிஷ்யர்களுக்கு அனுகிரகிக்கப்படுகிறது. சிஷ்யரும் குருவாக ஆகி லோகோபகாரமாக உபதேசம் பண்ணும்படி அவர் செய்வதில் இப்படி உள்ளே அத்வைத சாந்தம், வெளியிலே துவைத்தம் மாதிரி லோகத்திற்கு தெரிகிற அனுகிரக கிருத்தியம் என்று ஆகிறது. அப்படித்தான் மகாவிஷ்ணு லோக பரிபாலனம் பண்ணுவது. இது குரு செய்வது, சிஷ்ய லோக பரிபாலனம்.